பூஜை எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன டைம் சொல்லணும், பாஸ்கரஸ்ய உதயா பூர்வம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சத்ரிபாத திருநாடிகா முனியமுக்கா நாள், உஷக்கால இதி புரோக்தா அருணோதயாச்ச பூர்வேது காலேன பிரகரார்த்ததா குர்யாத் பஞ்சமகாசப்தம் சர்வ பிராணி தமோபகம். இந்த இதில் என்ன சொல்லியிருக்கு, பஞ்ச மகாசப்தம் குர்யாத்ன்னு இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து விடிகாரத்தால் 4:30 அஞ்சு விதமான சத்தமும் ஒலிபெருக்கியாக அவ இசை கலைஞர்கள் மூலமாக சத்தம் வாத்திய சத்தம் கேட்டு தான் விழிப்பான். இது உஷக்காலம் வந்தெடுத்து ஆரம்பித்தாச்சின்னு தெரிஞ்சிடும். உஷக்காலத்தில் பஞ்சமகாபாத்தியம்னு பேர். அஞ்சு வாத்தியம்னா என்னன்னா பஞ்சபூதங்களினுடைய சம்பந்தம் உள்ளதாக அஞ்சு விதமான வாத்தியத்தை முழக்க வேண்டும். என்ன என்ன தாருஜம் சைவ சங்கஞ்ச லோகம் சுஷிரமேவச்சா ஏயம் சர்வ சமாயுக்தம் சப்த பஞ்சவித ஸ்மிருதா. தாருஜம், தாருஜம்னா மரத்துலேருந்து வர்றது. இப்போ மேளம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், தவிரெலாம் பெலா மரத்தில் பண்ணி வச்சுருக்கோம், நாதஸ்வரம் அது ஒரு மரத்தில் குடஞ்சி வச்சிடும், மரத்தால் ஆன இசைக்கருவி. அடுத்தது ஜலத்தம், நீரிலே வந்த இசைக்கருவி சங்கு, சங்கவாத்தியம் காலம்ன்ற சங்கு முழங்கும். அடுத்தது உலோக வாத்தியம் பிரம்ம தாளம் பஞ்சதாளம் சங்கல உலோகத்தாளம் லோகம். சுஷிரமே வச்சா துளையிட்ட வாத்தியம் நாதஸ்வரம் புல்லாங்குழல் மகுடி இது போல் உள்ளதெல்லாம் துளை, சுஷிரம்னா துளைனர். ஏயம் வாய்ப்பாட்டு, இந்த அஞ்சும் இருக்கணும். இப்போ இதையெல்லாம் அருணோதயா பூர்வம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி 3:45 நாளில் சரியாக 4:30 இப்படி ஒரு சத்தம் கொடுக்கணும்னு நம்ம ஆகமந்தான் சொல்லியிருக்கு. இப்போ மற்றவங்களாம் போட்டு ஏதோ சொல்லிட்டுருக்கான், நம்ம விட்டுட்டோம், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் மறைஞ்சு போயிருக்கு. குர்யாத் பஞ்சமகாசப்தம் ததா, எதுக்காக இது பண்ணணும் அங்கே சொல்கிறார், காரணம் சொல்கிறார் காமிகாதனம். சர்வ பிராணி தமோபகம், எல்லா உயிரினங்களினுடைய தாமச குணத்தையும் இருட்டையும் போக்கக்கூடியது, அஞ்ஞான இருட்டை சோம்பல் என்கிற இருட்டை போக்கக்கூடியதற்காக, அதற்காக அசுப நிவர்த்தையே அசுபங்கள் எல்லாம் நீங்குவதற்காக, லோகத்தில் அசுபம் விலகுவதற்காக இது செய்யப்பட வேண்டும்னு இருக்கு. இப்போ இந்த அருணோதய காலத்தில் பூஜா விதியை பற்றி பார்ப்போம். உஷக்கால பூஜாக்கு இப்போ கிரியாக்கிரமம் எப்படி என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நிச்சித்திய நாடிகாஸ்திஸ்ரோ போகசக்தியாலயங்கதா அஷ்டபுஷ்பை சமபியர்ச்சிய தந்த சோதன பூர்வகம் பாவனா ஸ்நானகம் கர்ம நைவேத்தியம் தாபயே ததா தூபதீபம் ததக்கிருத்வா பாத்யம் ஆச்சமன அர்க்யகம் தாபயே சிவமுத்தாப்பிய பாதுகே யோஜயே ததா சிபிகாயாம் சமாரோப்பிய பிராதக்ஷிண்ய கிரமேணச்சா கர்ப்பகேகம் சமாரோப்பிய மூலலிங்கேத்து யோஜயே உதயாத் பூர்வம் நிச்சித்ய முகூர்த்தம் நியூனம் உத்தமம் உஷக்காலே பிரகுர்வீத மூலலிங்கே அபிஷேச்சனம் நைவேத்தியம் உதயாத் பூர்வம் பூஜாந்தே பாஸ்கரோதயம். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, அதனால் இந்த சான்ற சொல்றான். தேவ்யாலயம் ததோ கத்வா பூஜா கர்ம சமாச்சரே மகேஸ்வராதி பேரானாம் பரிவாரார்ச்சனம் வினா. இப்போ இந்த உஷக்கால பூஜையை எப்படி பண்ணணும்னா விடியாத்தால் பண்ணுறது உஷக்கால பூஜை. உஷக்காலம் நேராக எடுத்தோடனே நம்ம சன்னதிக்கு போயிடுறதானா பெரிய கோவில்களில் முதல் நாள் பூஜை எப்படி ஒடுக்கி இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஒடுக்க பூஜைக்கு அனுசரித்து உதய கால மார்த்தாண்ட பூஜை நடக்கும். உதய மார்த்தாண்ட பூஜை இந்த உஷக்கால பூஜைக்கு திருவானந்தல்னு பேர். தமிழில் திருவானந்தல், தமிழில் அதுக்கு என்ன பேருன்னா
திருவனந்தல் சூரிய உதயத்துக்கு மூணு நாழிகை உள்ளதை நிச்சயிச்சு அந்த தருணத்தில் பள்ளியறை சயனாலயம் சுவாமி படுத்துன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு சயன ஆலயம் சயனாலயம்னு பேர். இதை தான் பள்ளி அறை, பள்ளி கொள்ளக்கூடிய, தூங்கக்கூடிய, படுக்கக்கூடிய அறை பள்ளி அறை சயனாலயம். சென்றும் அர்ச்சகர் என்ன பண்ணணும், மனோபாவனையினாலே தந்ததாவனம் பல் துளக்குதல் ஸ்நானம் முழுக்காடுதல் முதலியெல்லாம் செய்வித்து எட்டு விதமான மந்திரங்களால் மந்திர புஷ்பம் அஷ்ட புஷ்பம்னு பேர். எட்டு மந்திரங்களை சொல்லி பூ போடுறதுக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனம்னு பேர். அந்த அஷ்ட புஷ்பார்ச்சனையை அந்த பள்ளியறையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு சாத்தி சிவபெருமானையில் பாதுகையில் ஆரோகணம் பண்ணணும். சிவனுடைய பாதம் இருக்கும் அந்த பாதுகையிலையோ, அல்லது சின்ன மூலஸ்தானத்துக்கு ஐட்டு வர்றதுக்காக சொக்கர்னு பேர். சுந்தரமூர்த்தி போகமூர்த்தின்னு சொல்லுவா, சொக்கர் சொக்கநாதர் இப்படி பல பேர் வச்சுப்பா. அந்த சுவாமியை பள்ளியறையில் கொண்டு போய் முதல் நாள் ராத்திரி வச்சிருப்பா பார்வதி கிட்ட சேர்த்து. அந்த பார்வதி பரமேஸ்வரால பாவனையாக பூஜை பண்ணி, அங்கே பூஜை பண்ணுற அபிஷேக அலங்காரங்கள்லாம் கிடையாது, மனோபாவனையாக பண்ணி பொறி பால் பழங்கள் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி சுவாமியை மட்டும் அந்த பல்லக்கில் ஏற்றி பல்லக்கு மூலமாக மூலஸ்தானத்தில் கொண்டு வந்து அசையாத லிங்கமான துருவபேர லிங்கத்தில் சேர்க்கணும். ராத்திரி இங்கேருந்து அழிச்சுக்கு போய் பள்ளியறையில் சேர்க்கணும். இந்த பூஜையெல்லாம் என்னத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்டால், பூஜைகள் எல்லாம் பஞ்சகிருத்தியத்தை உணர்த்து. பூஜையெல்லாம் பஞ்சகிருத்தியம், பஞ்சகிருத்தியம்னா என்ன, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபகம் அனுகிரகம், இந்த பஞ்சகிருத்தியங்களை தான் சொல்லுது. முதல் நாள் அர்த்தஜாம பூஜையும் போது லயம், சுவாமி போய் ஒடுக்க பூஜைன்னு சொல்லுவா, ஒடுங்குது அமைதியாக இருக்கு. பள்ளியறையில் சுவாமியை கொண்டு போய் வச்சுட்டு அந்த பள்ளியறை மூடி ஊஞ்சல் பாட்டெல்லாம் இதெல்லாம் பாடி காயக்கால்லாம் பாடுவா. பாடி முடித்த பிறகு அது சண்டேஸ்வரரை போய் பூஜை பண்ணி சிவ நிர்மால்யத்தெல்லாம் சண்டேஸ்வர பூஜையை முடிச்சுட்டு இந்த பள்ளியறை சாவியையும் கை மணியையும் எடுத்துட்டு பைரவர் கோவிலுக்கு போய் பைரவரை பூஜை பண்ணிட்டு இந்த கோவிலை பாதுகாவோ காவக்க வேண்டியது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அவர் கையில் பள்ளியறையோட சாவியையும் பூஜா மணியையும் வச்சுட்டு வந்திருப்பா. அது காலம்பரம் போன உடனே முதல்ல எங்கே போகணும், பைரவர் கோவிலுக்கு போயிட்டு அவரை பூஜை பண்ணி அந்த சாவியும் மணியும் கொடுங்கோ, சுவாமியை பூஜை பண்ண உத்தரவு கொடுங்கோன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் பள்ளியறைகளை போய் துவார பூஜை பண்ணி பள்ளியறையிலேருந்து சுவாமியை அழிச்சுட்டு வரணும். அப்படியாக இந்த உஷக்கால பூஜையில் இதையெல்லாம் பண்ணணும். அதனால் அர்த்தஜாம பூஜையில் எப்படி பண்ணமோ அந்த பூஜா முறைக்கு தகுந்தாற் போல் இந்த உஷக்கால பூஜா கிரியா கிரமங்கள் மாறும். சில கோவிலில் என்னன்னா, அம்மன் கோவிலில் பள்ளியறை இருக்கும், சுவாமி புறப்பட்டு போய் அம்மன் கோவில் பள்ளியறைக்கு போவார். சில ஊர்களில் சில சம்பிரதாய கோவில் சம்பிரதாயத்தில் ஆகமப்படி அம்பாள் சுவாமி கோவிலில் பள்ளியறை இருக்கும், அம்பாள் புறப்பட்டு சுவாமி கோவில் பள்ளியறையில் வந்து இருப்பான். இப்போ அம்பாளை மறுநாள் காலம்பரை கொண்டு போய் அம்மன் கோவில் உற்சவத்தில் மூர்த்தியில் சேர்க்கணும். இப்படி இந்த கிரியாக்கிரமங்கள் மாறும், அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டு வகையும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆரோகணம் அது போல் பாதுகையில் ஆரோகணம் பண்ணி ஆலயத்தை வளமாக பிரதட்சிணமாக எடுத்துன்னு வந்து கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்தில் கருவறை, கர்ப்ப கிரகம் கருவறைன்னு சொல்லக்கூடிய மூலஸ்தான மெயின் அல்டர், அதில் கொண்டு வந்து சுவாமியோட சேர்க்கணும். மூலலிங்கத்தில் சேர்த்து விட வேண்டும். உதயத்துக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தம், அதாவது ரெண்டு நாழிக்குள்ள உஷக்கால பூஜையை செய்து முடிக்க வேண்டும். உஷக்கால பூஜைன்னா இந்த இடம் என்ன, ஆறு மணிக்குள்ளே நெய்வேத்தியம் வச்சு பண்ணி ஆயிடணும். நெய்வேத்தியம்னா ஏதோ வாழைப்பழம் பொரியை வச்சிடக்கூடாது, பள்ளியறைக்கு தான் பொரியும் வாழைப்பழம் பால் வச்சோமேன்னா மூலஸ்தானத்துக்கு வச்சிடக்கூடாது. மூலஸ்தானத்துக்கு சாதத்தை அரிசி சாதத்தை சாலி அன்னம் அன்ன நெய்வேத்தியம் ஹவிஸ் பண்ணி ஆகணும். அது அப்படி அன்னத்தை நெய்வேத்தியம் பண்ணுறது தான் பூஜை உஷக்காலத்து. நெய்வேத்தியம் ஆறு மணிக்கு முன்னாடியே ஆயிடணும். பூஜையின் முடிவில் சூரியோதயம் ஆக வேண்டும். இதெல்லாம் ஒரு அடிப்படையான உஷக்கால பூஜையினுடைய கிரியை. உஷக்கா ஒரு கோவிலில் 10-20 சுவாமியெல்லாம் இருக்குது, அப்போ உஷக்காலத்துக்கு அத்தனைக்கும் பூஜை பண்ணணுமா, ஒரு பெரிய கேள்வி. அது இல்லை.
மூலஸ்தானத்துக்கு பண்ணிட்டாலே எல்லாத்துக்கும் பண்ணதாகிட்டு. பெரிய பெரிய கோவில், இப்போ திருவண்ணாமலை கோவில், திருவாரூர் கோவில்லாம் எடுத்துருந்தா 200 சன்னதி இருக்கும். அத்தனைக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்குள்ளே சூரியன் உதிக்காமல் இருக்குமா? மூலஸ்தானத்துக்கு பண்ணிட்டு மூலஸ்தான அம்பாள், பிரதான அம்பாள் சன்னதி, சுவாமி சன்னதிக்கு மட்டும் அபிஷேகம் அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி. இந்த அபிஷேகம் கூட விரிவான அபிஷேகம் கிடையாது, ஒரு அஞ்சே பொருள் சுருக்கமாக அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த டயத்தில் அதை முடிக்கணும். அதுதான் உஷக்கால பூஜையில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இது அடிப்படை. பூஜை தேவியினுடைய சுவாமி சிவலிங்கத்தை பூஜை பண்ண பிறகு தனி அம்மன் கோவில். இப்போ வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருமண அண்ணாமலையேஸ்வரர் இருக்காருன்னா உண்ணாமலை அம்மன் அபீதகுஜாம்ப அம்பாள் சன்னதி, அதுபோல் அம்பாள் சன்னதிக்கு போய் அந்த ஆலயத்துக்கு, தேவி ஆலயத்துக்கு போய் அங்கேயும் அம்பாளுக்கு லகு சுருக்கமாக அபிஷேகம் பண்ணி புது துணி புது அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ண வேண்டும். சுவாமி கோவில் அம்மன் கோவில் ரெண்டுக்கு தான் இதை பண்ணிவிட்டு பரிவாரங்களை எல்லாம் செய்யக்கூடாது, கைவிட்டு விடு, டயம் இல்லையேன்னு கைவிட்டு விடுன்ற பரிவாராலய பூஜையை தவிர்த்து மாகேஸ்வர பூஜைகளுக்கு பண்ணோம். மாகேஸ்வர பேரங்கள்னா என்ன? நடராஜா, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், இப்படி முழு உருவமாக இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மாகேஸ்வர பேரம்னு பேர். மகேஸ்வரனுக்கு தான் உருவம், சதாசிவர் லிங்கத்துக்குள்ளே பூஜிக்கப்படுறது. 5 தலை 10 கை இருந்தாலும் அவரை தனியாக நம்ம வச்சு ரொம்ப பூஜை பண்ணுறது கிடையாது. எப்பயுமே சிவலிங்கத்துக்குள்ள அரூபமாகவும் பூஜை பண்ணக்கூடாது. அரு உருவமாக இருக்கக்கூடிய சதாசிவரை தான் சிவலிங்கத்துக்குள்ளே ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். இப்போ மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம், மஞ்சள் பிள்ளையார் பிள்ளையார் எப்படி இருக்காருன்னா கூம்பாக இருப்பார்னு சொல்லுவோமா? அதுக்குள்ளே யானை முகம், 4 கை எல்லாம் இருக்குது. அப்போ தெரிகிற உருவத்துக்குள்ளே வேறு ஒரு தெரியாத உருவத்தை எண்ணி வழிபடுவது சிம்பாலிக் ஒர்க், அதான் அரு உருவ வழிபாடு. அந்த லிங்கம் அப்படி, லிங்கத்தில் சதாசிவரை பூஜை பண்ணும், அரு உருவம் சதாசிவம், சதாசிவம் சகல நிஷ்கலம். சதாசிவத்துக்கு அடுத்தது சகலம் உருவமாக இருக்கக்கூடிய உருவம் யாருன்னா மகேஸ்வரன், நடராஜா, தட்சிணாமூர்த்தி. சிவங்கோவில் சிவலிங்கத்தில் இருக்கிற மூர்த்தி உருவம் எதுன்னா தட்சிணாமூர்த்தி தான். அதனால தான் சுவாமி சிவலிங்கத்தில் 3 சுவாமி இருக்குது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன். சிவங்கோவிலில் 3 பக்கமும் இருக்கிற கோஷ்டத்துலேயும் இந்த மும்மூர்த்திகளும் இருக்கா. வடக்கால் பிரம்மா இருப்பார், மேற்கு பக்கம் பின்பக்கத்தில் பெருமாள் இருப்பார், தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்தியுமே இருப்பான் 3 கோஷ்டத்தில். சிவலிங்கத்தில் எப்படி இருக்காளோ அப்படி அந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி தான் உருவம். அவரே போல அது அசையாத மூர்த்தி தட்சிணாமூர்த்தி, சிலாபேரம். நடராஜர் அது சிவபேரம், சிவனுடைய உருவம்னு எடுத்துட்டா நடராஜா தான். அதனால் பெரிய கோவில்களை பார்த்தா கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி ஸ்நபன மண்டபம், ஸ்நபன மண்டபத்துக்கு முன்னாடியோ நடராஜர் மண்டபம் இருக்கும் தெற்க பார்த்து. இந்த சுவாமி பூஜை முடிச்சுட்டு அம்பாள் பூஜை முடிச்சுட்டு நடராஜரை பூஜை பண்ணிட்டு பூஜைக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படி பண்ணி மகேஸ்வராதி பேரா நாம் பூஜனீயம் யதாக்கிரமம், மகேஸ்வர பேரங்கள் சோமாஸ்கந்தர் சன்னதிக்கு போய் அஷ்டபுஷ்பம் சாத்தி நைவேத்தியம் பண்ணிட்டு வரோம். இப்படியாக பரிவார பூஜையை விளக்கி மகேஸ்வர பூஜையை செய்ய வேண்டும். மகேஸ்வர பேரங்கள்னால் என்ன? கோவிலில் மகேஸ்வர பேரங்கள்னால் நடராஜர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், பிக்ஷாட்டனர் இதெல்லாம். இப்படி அடுத்தபடியாக இந்த உஷக்காலத்தில் ஒரு பெரிய கூற்று இருக்குது ஆகம வாழ்க்கைக்குள்ள. என்னன்னா உஷக்கால பூஜையில் முதல் நாள் ராத்திரி சுவாமி புறப்பாடாகி பள்ளி அறைக்குள்ளே போகும்பொழுது அந்த பரமேஸ்வரன் தலையில் கங்கை இருக்கிறத பார்த்த உடனே பார்வதி அங்கே உட்கார்ந்துருக்கா. பார்வதி அங்கே இருக்கா, பரமேஸ்வரன் அந்த சயனாலயத்துக்கு போகிறார். அப்படி நுழைஞ்ச உடனே அங்கே பார்வதி இன்னொரு சக்தி இருக்கிறத பார்த்த உடனே கங்கை என்ன பண்ணுறாளாம், உடனே அவளை அந்த இடத்த விட்டுட்டு எல்லா தண்ணிலையும் போய் கலந்துடுறா. ஒரு பெண் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு அவள் என்ன பண்ணுறா, அந்த கங்கை ஜடையில் இருக்கிற கங்கை அங்கிருந்து விலகி ஆகாய மார்க்கமாக அந்த கோவில் குளத்துலேயோ நதிகள்லேயோ போய் சங்கமம் ஆயிடுறான்.
அப்ப நைட்ல சிவன் தலையில கங்கை இல்லை. அப்ப காலம்பர பள்ளியற பூஜையை பண்ணிட்டு சிவனை கூப்பிட்டு வந்து மூலலிங்கத்துல சேர்த்துட்டான் இல்லையா, சேர்த்த பிறகு பிராத்தகால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கங்கை இல்லாம சுவாமியை பூஜை பண்ண வேண்டாம், கங்கையை அழிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விடிகார்த்தால ஒரு பக்கம் பரிச்சாரகரையோ அவளை அணிச்சு கோவில் குளத்திலேயோ அல்லது நதியிலேயோ தினமும் ஒரு தங்க குடத்திலேயோ வெள்ளி குடத்திலேயோ ஜலத்தை எடுத்து மாவில் தேங்காய் மாலையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி யானை மேலேயோ அல்லது பள்ளத்துலேயோ அல்லது பரிச்சாரகருடைய தலை மேலேயோ வச்சு மேளதாளத்தோட வாத்தியத்தோட கோவிலில் பிரதட்சமாக கொண்டு வந்து பலிபீடத்துலேயோ அதிகார நந்திக்கோ அபிஷேகம் பண்ணிடணும். இப்படி இங்கே விட்டுட்டா மூலஸ்தானத்துக்கே போயிடுவாங்க. கோவிலில் பிரிஞ்சு போன கங்கையை உஷக்கால பூஜையின் போது கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இதெல்லாம் ஆகமங்களில் பிரமாணங்களில் சொல்லியிருக்கு. அதை பற்றி சொல்லு. அர்த்தயாம பூஜையின் முடிவில் பல்லக்கில் ஆரோகணித்து சிவபெருமான் நர்த்தகீத வாத்தியங்களோடு பள்ளியறைக்கு போகும்போது கங்கையானவள் அம்பிகையை பார்த்த உடனேயே அங்கிருந்து வெளிக்கிளம்பி நதி முதலிய சகல தீர்த்தங்களுடனும் சேர்ந்து விடுகிறாள். அப்படியா, அப்பொழுது சகல தீர்த்தமும் பரிசுத்தம். ஆனால் ராத்திரியில் ஜலம் எடுக்கலாமான்னா கூடாது, தர்மசாஸ்திரப்படி தப்பு. மறுநாள் பூஜைக்காக ராத்திரியில் கோயில் எடுக்கணும்னு ஜலம்லாம் பண்ணக்கூடாது. இந்த கங்கை அழிஞ்சு வந்த பிறகுதான் தீர்த்த சங்கிரகணம் பண்ணணும், காலையில் தான் பண்ணணும். ராத்திரியில் ஜலமை எடுக்கக்கூடாதுன்னு விதிகள் இருக்குது, அதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்கு. இப்படியாக எல்லா ஜலமும் ராத்திரியில் பரிசுத்தமாக இருக்குது. ஆதலால் காலையில் என்ன பண்ணோம், முயற்சியோட சகல வாத்தியங்களோடும் உபச்சாரத்தோட தினமும் இதே வேலை தனம் செய்யணும்.